ஆன்மீக ஐதீகங்கள் மதுரை தேரோட்டம். நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் மதுரை ஸ்ரீ மீனாட்சியம்மன் கோயில் தேரோட்டம் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். கோவில்களில் தேர் திருவிழா கொண்டாடும் வழக்கத்தை பற்றிய குறிப்புகள் ரிக் மற்றும் அதர்வண வேதங்களில் சொல்லப்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. மகாபாரதம் மற்றும் பிற தமிழ் இலக்கிய படைப்புகளில் போர் மற்றும் அரச ரதங்களை பற்றிய குறிப்புகள் உள்ளன. வரலாற்று சிறப்பு மிக்க தேர் திருவிழாவின் போது பிரம்மாண்டமான தேரில் தெய்வங்களை ஊர்வலமாக ஏற்றிச் செல்வர். அந்த பிரம்மாண்டமான தேர் மாட வீதிகளில் வலம் வருவதை பார்க்கும் போதே அவ்வளவு பரவசமாக இருக்கும். வண்ணமயமான துணி விதானம், பூங்கொத்துகள், மலர்கள், அவற்றின் சரங்கள், அதில் கட்டப்பட்ட மரக்குதிரைகள் என தேரின் அழகை சொல்லி மாளாது. அந்த வகையில் உலக பிரசித்தி பெற்ற மதுரை ஸ்ரீ மீனாட்சியம்மன் திருக்கோயில் சித்திரை திருவிழாவின் 11 நாளில் ஸ்ரீ மீனாட்சியம்மன் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் திருத்தேரோட்டம் மதுரையே குலுங்கும் அளவிற்கு கோலாகலமாக நடைபெறும் ஓர் மகா வைபவம். இந்த தேரானது கிபி 16 நூற்றாண்டில் திருமலை நாயக்க மன்னரால் சுந்தரேஸ்வரர் சுவாமிக்கும் மீனாட்சி அம்மனுக்கும் வடிவமைக்கப்பட்டதாம். எந்த தொடர்பும் இல்லாமல் மீனாட்சியம்மன் கோயில் அழகர் கோயில் விழாக்களை மன்னர் திருமலை நாயக்கர் அவரது ஆட்சி காலத்தில்தான் இணைத்துள்ளார். பாண்டிய நாட்டில் அப்போது நிலவிய சைவ வைணவ மோதலை தீர்க்கவும் மீனாட்சி கோவிலுக்கு அவர் செய்து கொடுத்த பெரிய தேர்களை இழுக்க ஆட்களை வரவழைக்கவும் பெரிய சந்தைகளை நடத்தி பொருளாதார சுழற்சியை ஊக்குவிக்கவும் இரு கோவில் விழாக்களையும் இணைத்துள்ளார். இந்த தேரில் விநாயகர், முருகன், நடராஜர், பிரம்மதேவர், புல்லாங்குழல் ஊதும் கிருஷ்ணர், மன்மதன், பூதகணங்கள், யாழிகள் என பல்வேறு மர சிற்பங்கள் கலை நுணுக்கங்களுடன் செதுக்கப்பட்டிருக்கும். இந்த தேரில் சிவபெருமானின் 64 திருவிளையாடல் புராணங்களை குறிக்கும் வகையிலும் திருவிழா பற்றிய சிறப்புகளை குறிக்கும் வகையிலும் மரச்சிற்பங்களாக அமைக்கப்பட்டுள்ளது. இத்தேரின் அமைப்பு அண்ட பிண்டத்திற்கு சமானம். அதனால் 8 அடுக்குகளாக தேர் வடிவமைக்கப்பட்டு முன்புறம் 4 வேதங்களை குறிக்கும் வகையில் 4 குதிரைகள் அமைக்கப்பட்டிருக்கும். தேரோட்டத்திற்கு முன்பாக ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் கிழக்கு சன்னதி எதிரில் அமைந்த கீழமாசி வீதியில் தேர்முட்டி மண்டபத்தில் மீனாட்சியம்மன் மற்றும் சுவாமிக்கான 2 தேர்களும் அலங்காரம் செய்யப்படும். திருத்தேரோட்டத்தின் போது கீழமாசி வீதியில் உள்ள தேரடிக்கு சுவாமியும் அம்பாளும் கோயிலில் இருந்து பல்லக்கில் அழைத்து வரப்பட்டு விசேஷ பூஜைகள் மற்றும் மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்படும். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட தேரில் சுவாமி பிரியாவிடையுடனும் சிறிய தேரில் மீனாட்சி அம்மனும் ரம்யமான சிறப்பு அலங்காரங்களுடன் எழுந்தருள்வார்கள். தொடர்ந்து பெரிய தேர் புறப்பட்ட சில நிமிடங்களில் மீனாட்சியம்மன் எழுந்தருளிய சிறிய தேரும் புறப்பாடாகும். சிவனடியார்களின் சங்கொலி முழங்க மங்கள நாதஸ்வர மேளதாளம் இசைக்க கைலாய வாத்தியங்கள் அதிர ஹரஹர சுந்தர மகாதேவா, சம்போ சங்கர மகாதேவா, மீனாட்சி சுந்தர மகாதேவா, மீனாட்சி சுந்தர மீனாட்சி சுந்தர மகாதேவா என பக்தி கோஷம் விண்ணை பிளக்கும். பஞ்சமூர்த்திகள் உடன் எழுந்தருள பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுப்பர். தேர்களுக்கு முன்பாக அலங்கரிக்கப்பட்ட யானைகளும் அதனைத் தொடர்ந்து விநாயகர், முருகன், நாயன்மார்கள், சண்டிகேஸ்வரர் சுவாமிகள் எழுந்தருளி சப்பரங்களில் புறப்பாடாக பக்தர்களின் கடலில் மிதந்து வந்தபடி சுவாமிகளின் திருத்தேரானது கீழமாசி வீதி, தெற்கு மாசி வீதி, மேலமாசி வீதி, வடக்கு மாசி வீதி உள்ளிட்ட மாசி வீதிகளில் கோலாகலமாக அசைந்து ஆடி பவனி வரும். சிவபக்தர்கள் சங்கு ஊதியும் பல்வேறு இசைகளை இசைத்தபடியும் பதிகம் பாடியும் பக்தி கோஷங்களை எழுப்பியபடி இருக்க தேரானது மாசி வீதிகளில் தொடர்ந்து வலம் வரும்.
சித்திரை திருவிழா முடிந்த பின் இரண்டு தேர்களையும் தேர்மூட்டியில் தனித்தனியாக ஃபைபர் கண்ணாடிகளால் பாதுகாப்பாக மூடி வைக்கப்படுவதாக கூறப்படுகிறது. நேயர்களே, ஸ்ரீ மீனாட்சியம்மன் திருக்கல்யாணத்தை கோயிலுக்குள் வந்து பார்க்க முடியாத முதியவர்கள், பக்தர்கள் உள்ளிட்டோரின் குறையை போக்கும் விதமாக திருக்கல்யாணத்திற்கு அடுத்த நாள் மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் சுவாமி பிரியாவிடையுடன் மணக்கோலத்தில் எழுந்தருளி தேர்களில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கின்றனர். அம்மையும் அப்பனும் எழுந்தருளும் இத்தேர்களில் 30 கோடி தேவர்களும் எழுந்தருள்வார்களாம். அதனால் இத்தேரை காண்பது அனைத்து தெய்வங்களையும் ஒரே நேரத்தில் தரிசிப்பதற்கு சமம் என சொல்லப்படுவதால்தான் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக திருத்தேரோட்டம் பார்க்கப்படுகிறது. தேருடன் சேர்ந்து 500,000 பக்தர்களும் பக்தியோடு பவனி வரும் மதுரை சித்திரை திருவிழாவின் திருத்தேரோட்டத்தை நாமும் கண்டு தரிசிப்போம். மீனாட்சி அம்மை சுந்தரேஸ்வரர் சுவாமியின் அருளால் வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள் மதுரை தேரோட்டம்.